நீ தான் சேதுவா? முருக முகத்தில் கோடு போட்டிருக்க, பெரிய இவனா நீ? ஆட்டம் ஓவராக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி சேது அது பண்ணான் இது பண்ணான்னு எனக்கு நியூஸ் வந்துச்சு. மௌனே, ஒரு சாவு என் கையில் தான். போஜியும் மோரக்கட்டை. சண்முக அண்ணாச்சியை பகைச்சிக்கிட்டு ஊரில் பிழைக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. அதான் ஏய் சீக்கிரம் வரலாம் மாப்பிள, அடிச்சாங்களா? ஆமாம். முருகனையா? முருகனிங்களா? ஏன் சாவு உன் கையாலையா? நான் செஞ்ச முத சம்பவம், ஆனால் சிறப்பான தரமான சம்பவம். ஒருத்தனுக்கு சம்பவம் தான் கெத்தே. கொலை பண்ணாதான் அவன் பெரிய ரவுடி. என்ன பண்ணா, எப்படி பண்ணா, எத்தனை பண்ணா, இதை பொறுத்து தான் நமக்கு மரியாதை வேல்யூ எல்லாம். ஒவ்வொரு கொலையும் ஒரு மெடல் வாங்குற மாதிரி. ஏய், இது வரைக்கும் எத்தனைடா? நீ மட்டும் 18. ம், நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணது 18. 4 மொத்தம் 48. ம், 48. நேற்று உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து போட்டிருந்தோம்னா 50 போட்டதுக்கு ஒரு கூட ஃப்ளெக்ஸ் சேர்த்துருக்கலாம். பாப்பில தப்பிச்சிட்டிய. அப்புறம் என்ன? அவஞ்சாவுக்கு பழிவாங்க எங்கால் அவன் கொல்ல, இவஞ்சாவுக்கு பழிவாங்க அவங்கால நாங்கள் கொல்ல. பண்ண கொள்ளலாம் உள்ளிட்டு விட போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு காசு இருக்க. அப்புறம் இறச்ச காசை சம்பாதிக்க கந்து வட்டி, ரியல் எஸ்டேட்டு, பழக்கடை, மார்க்கெட் லீஸு, அரசியலன்னு இறங்க. அப்புறம் தொழில் பகைக்கு 4 பேர்த்த நாங்கள் கொல்ல, அந்த 4 பேர் எங்கள் கொல்லன்னு தெரிய. இப்படியே புலப்படுதுப்பா. ஒரு உயிரை எடுத்துகிட்டு தான் உள்ளே வரும், உயிரை விட்டால் தான் வெளியே போக முடியும். இதான் எங்கள் தொழில். ஏய், நம்ம வாழணும் செம்மையாக வாழ்தாண்டான்ற மாதிரி வாழணும், அவ்வளோதான். அதுக்கு தேவைன்னா எதையும் செய்யலாம், எவனையும் கொள்ளலாம், தப்பில்லை. தா எங்கள் எல்ஐசி. வேறு ஏதாவது? உங்கள் அப்பா அம்மா பற்றி? அப்பா மில்லில் நடந்த ஒரு விபத்தில் டெத் ஆகிட்டார். கூட பிறந்ததில் ஒன்று அல்பாயஸில் போச்சு. தா உட்காந்துருக்க. தா என் அம்மா. இதுக்கு நான் செய்கிற தொழில் சுத்தமாக பிடிக்காது. தொழிலை விடலைன்னா பேச மாட்டேன்னு சொல்லிச்சு, 12 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிச்சு. இன்னை வரைக்கும் ஒரு வார்த்தை பேசலை. என் அம்மா இல்லை பின்ன எப்படி இருக்கும்? வேற, நீங்கள் பண்ண சம்பவத்திலேயே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்ஸு, கிட்னாப்ஸ், மர்டர்ஸ் அதெல்லாம் சொன்னீங்கன்னா படத்தில் சீனாக வைக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேய், எதடா சொல்லலாம்? விருதுநர் படத்தில் தூக்கணும்ல, சொல்லுப்பா. எதடா சொல்கிறேன்? இந்த கமிஷன்மெண்ட்டு, கட்சி மோட்டிவு, நான் கூட சாமியார் கட்சியில் உள்ள போயிட்டோம் இல்லையா? ரைட் ரைட் ரைட்டு. அது 4 வெட்டு சாகவே இல்லை, சங்கல ஒரே மீதி சொல்கிறா. லாரி வச்சு ஏற்றி அனுப்பிச்சிடம்ல. எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். மார்க்கெட்டில் உரிச்சு இல்லையா? நான் கூட ஒரே ஓட்டு ஓடிட்டான். கட்ட பஞ்சாயத்து எங்களுக்கு எல்லாம் பெரிய வருமானம் வருதே இதுல தான். என்ன போறப்பா? இதுக்கு முதலீட மத்தவங்களுக்கு எங்க மேல இருக்கிற பயம். ஒரு 5 லட்சம் செந்தில்னா ஒரு 3 லட்சம் போதும். கல்யாணி உலகத்தை பிடிக்காதான் கணக்கு போட்டா கம்மி தான்ப்பா. அதுக்காக சேர்த்து வைக்கிறத விட்டுட்டு பிரிச்சு விடுற அத்துடன்தான் எப்படிப்பா? சண்டை வலிச்சு. ஏடா சொன்ன? மரம் ஏடா
குடிச்சு குடிச்சு குடி கட்டிட்டு இருக்க. கையெழுத்து போடுறா. செத்தாலும் போட மாட்டேன். ஏங்க எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி மிரட்டிட்டு இருப்பீங்க? அதான் துப்பாக்கிலாம் வச்சிருக்கீங்கல்ல? துப்பாக்கிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, கம்பெனி ரூல்ஸ். மிரட்ட மட்டும் தாங்க, நான் ஒரு இங்கிலீஷ் படத்தில் பார்த்தேன். நீ கையெழுத்து போறதுக்கு எத்தனை வாய்ப்பு வேணும்னு உன் விதி முடிவு செய்யட்டும். நீ கையெழுத்து போறதுக்கு எத்தனை வாய்ப்பு வேணும்னு உன் விதி முடிவு செய்யட்டும். நம்பலியா மாக்கியாடா? அப்படியே கழுத்துல பிடிச்சி கேளு. என்னடா கொடூரமான கொலை ஆகுறதா கண்ணுல? உனக்கு டெமோ கட்ட ஏன் கழுத்து இருக்கிறாங்க? இப்படா கணவளை கைத்துட்டேன் பாவி. குள குழைய கேட்டு பல்வல கூட ரத்த வரதாண்டா வருது. ரொம்ப முக்கியமா இந்த கொலகாரங்க லைஃப்லாம் பணம் எடுக்க வேற ஆளா இல்ல? கொடிகாத்த குமரன், வாவூசி, ஊவேசா, மாப்பூசி. வெயிட்டான ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சுடா. நேர போய் ப்ரொடியூசரை பார்த்து கதை ஓகே பண்றேன், விஜய் சேதுபதி டேட்டை வாங்குறேன், அப்புறம் ஸ்ட்ரைட்டா ஷூட்டிங் தான். அப்பா முதல்ல கிளம்பு. இந்த இடத்துல என்ன கொள்ள கத்துறான்? போய் பாரு, நீ போய் பாரு. கயல் என்ன இந்த நேரத்தில்? என் பேர்லாம் கூட உனக்கு ஞாபகம் இருக்கா? சேதுவோட ஆளுங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் லவ் பண்ற மாதிரி நடிச்சியா? யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் காயல். பட் இந்த லவ், கல்யாணம் அந்த மாதிரிலாம் எந்த ஐடியாவும் இல்லை. நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமே. உன்னை லவ் பண்ண எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.